நமஸ்காரம் நாமக்கல்ல இருக்கும் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில்தான் பா பார்க்கறோம் நாமக்கல்ல ஆஞ்சநேயர் கோவிலும் நரசிம்மர் கோவிலும் ரொம்ப ஃபேமஸ் இந்த கோவில் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் மெயின்டைன் பண்ணப்படுறது இங்க ஸ்ரீ மகாவிஷ்ணு ரங்கநாதரா காட்சி அளிக்கிறார் இந்த கௌதம ரிஷி வந்து இங்க தவம் இருந்தார் மகாவிஷ்ணுவ ரங்கநாதர் கோலத்துல காட்சி பெறணும் அப்படின்னு தரிசனம் பெறணும் அப்படின்னு பெரும்பாலும் அவருடைய தவத்து மெச்சி அவருக்கு ரங்கநாதரா காட்சி அளிக்கிறார் ரிஷி பெருமாள் வேண்டிக்கிறார் இதே மாதிரி எப்பவுமே இங்கே ரங்கநாதரா இருந்து நீ வந்து எல்லா பக்தர்களும் காட்சி அளிக்கணும் அப்படின்னு அதை அதுதான் இந்த கோவிலோட ஸ்தல புராணமாக சொல்லப்படுறது இந்த கோவில் நம்ம ரோட்லேருந்து ஒரு நூறு படி ஏறி தான் அடைய முடியும் இது வந்து ஒரு குடவரை கோவில் அதனால மூலவர் வந்து ஒரு குகைக்குள்ள ஒரு கொடைய அந்த குகைய கொடைஞ்சு ஏற்படுத்தப்பட்ட சன்னதி இது அங்கேயே நம்ம மூலவருக்கு பின்னாடி மீதி பேர் இல்லாம பாக்குறோம் அதாவது நாரதரை பாக்குறோம் மார்கண்டேயரை பாக்குறோம் பிரம்மா நாபிக் கமலத்துல இருந்து ஒரு பிரம்மாவை பாக்குறோம் சூரிய பகவானையும் பாக்குறோம் அதை தவிர மது பிறந்த ராட்சசர்கள் அவர்களையும் நம்ம அங்க பாக்குறோம் இப்ப எல்லாருடைய சிற்பங்களும் வந்து அந்த நம்ம பெருமாளுடைய சன்னதிக்குள்ள மூன்று வாயில்கள் இருக்கு இப்ப கோவில் சன்னதியில இடதுபுறம் பார்க்கறதுன்னு திருவிக்கிரமனுடைய அந்த ஆஹ் வடிவமைப்பு அங்க பார்க்கறோம் அதாவது அந்த பாறையிலேயே வடிவமைச்சிருக்கா அதே பக்கம் அதே மாதிரி வலது பக்கம் பார்க்கும்போது நாராயணனையும் பாக்கிறோம் இது வந்து ரொம்ப ஒரு அதிசயமான படைப்பு சன்னதி விட்டு வெளியில வரும்போது நம்ம தாயாருக்கு தனி சன்னதி மகாலட்சுமி தாயாருக்கு தனி சன்னதியே இங்க இருக்கு இது ஒரு பழைய காலத்து கோவில் இந்த கோவில்ல வந்து தனப்படி பூஜைகள் நடந்துட்டு இருக்கு ரெண்டு சுனைகள் அதாவது ரெண்டு பக்கம் சுனை தெரியாது அதனால என்ன சொல்றான்னா தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியாது ஆனா எப்பவுமே இங்க தண்ணி இருக்கும் அந்த ஜலத்தை தான் எடுத்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றதும் பெருமாளுக்கு தரிகை பண்றதுக்கு எடுத்துக்கிறது அந்த தீர்த்தம் அதுலேருந்து வர தீர்த்தம் தான் நமக்கும் தீர்த்தமாக வழங்கப்படுறது இந்த பேப்பட்ட ஒரு அதிசயமான கோவில் ஏன்னா இந்த கோவில் வந்து இதோட பீரியட்னு சொல்லும் போது ஹண்ட்ரட் சிலேந்து த்ரீ ஹண்ட்ரட் சி கூட சொல்றாங்க அதியமான் கட்டினதாகவும் உறையூர் சோழாஸ் சோலாஸ் கட்டினதாகவும் ஆனா இந்த கோவில பார்க்கும்போது பல்லவா கோவிலோட அந்த அதாவது அந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் இது இருக்கும் இதுக்கு வந்து விமானம் கிடையாது இங்கேயும் விமானம் கிடையாது அதனால தான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலும் விமானம் பார்க்க மாட்டோம் அதனால இங்க வந்து ஏன் விமானம் தனியா இல்லை அப்படின்னாக்கா இங்கேயும் நரசிம்மர் கோவில்லையும் குகையே வந்து அப்படி பெருமாளோட இந்த திருமுடிக்கு மேல இருக்கு அதனால பெருமாளோட விக்கிரகத்துக்கு மேல இருக்கிறதுனால மலையே வந்து விமானமா தான் இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு விமானமே இல்லை அப்படின்னும் இங்க மன்றவர் சொல்றாரு மிக அழகான அற்புதமான அதிசயமான கோவில் இது கண்டிப்பாக போய் செவிக்க வேண்டியது